வெல்கம் டு ஹைடெக் சேனல். இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு தமிழ் அரையாண்டு பொது தேர்வுக்கான ஒரிஜினல் க்வெஸ்சன் பேப்பர் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் 100 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதுறீங்க, எவ்வளோ நேரம் அப்படின்னா 3 மணி நேரம் எழுத போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா 15 க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு கேட்டிருக்காங்க, எல்லாமே ஒன் வேர்ட் டைப்பில் தான் இருக்குது. அதுக்கு கீழே ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எது கரெக்டான ஆப்ஷனோ அதை சூஸ் பண்ணுற மாதிரியான க்வெஸ்சன்ஸ் தான். 15 க்வெஸ்சன்ஸுமே அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இதே மாதிரி பேட்டர்ன் தான் அரையாண்டு தேர்வுக்கான க்வெஸ்சன் பேப்பரும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு செட் பண்ணுவாங்க. செகண்ட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 2ல் 2 மார்க் க்வெஸ்சன்ஸ் தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ சாய்ஸும் கொடுத்துருக்காங்க, அந்த சாய்ஸ்லேருந்து 4 க்வெஸ்சன் 5 க்வெஸ்சன்ஸ் எழுதுகிற மாதிரியான 2 மார்க் கேட்டிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா 3 மார்க் க்வெஸ்சன்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. இது ஒரு டிஸ்ட்ரிக்டோட ஒரிஜினல் க்வெஸ்சன் பேப்பர். ஸோ இதில் இருக்கிற க்வெஸ்சன்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். ஸோ மறக்காமல் இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாத்தையும் தரோவாக ஸ்டடி பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வரப்போகிற க்வெஸ்சன் இதில் இருந்தும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் 4ல் இலக்கணத்துக்கான க்வெஸ்சன் ஆன்சர் எல்லாமே உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ க்வெஸ்சன் ஆன்சரை கொஞ்சம் நிதானமாக என்னென்ன க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு கேட்டிருக்கானுங்க, அதுக்கான ஆன்சர் வந்து எப்படி நம்ம ரைட் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சுட்டு ஈஸியாக படிங்க. லாஸ்ட்டு பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் கொடுத்து அதை பற்றின உங்களுக்கு கவிதை எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா கட்டுரை எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்து விரிவான விடையளிக அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேட்டர்னில் தான் உங்களுக்கும் க்வெஸ்சன் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன்ஸை தரவாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்.